பண்ருட்டி பண்ருட்டி பக்கத்துல பண்ருட்டி கவுண்டர்ல கொய்யாக்காய் சாப்பிடலாம்னு சொல்லி கொய்யாக்காய் வாங்க போனேன். அந்த அம்மா சொல்றாங்க நீங்க தோட்டத்துக்கு வாங்க கொய்யாக்காய் பறிக்கலாம்னு சொல்லி கூட்டு வந்துருக்காங்க. சோ இப்போ கொய்யாக்காய் பறிக்கிறாங்க பாருங்க. பறிக்கவா கொய்யாக்காய் பறிக்க. ஓகே ஓகே வெள்ளை கொய்யா கேட்டேன் அதனால வெள்ளை கொய்யான்னு சொல்லி பறிச்சு கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ பெரிய கொய்யாக்காய் வந்துங்க ரொம்ப சிறந்த ஒரு உணவு. இதில் வந்து விட்டமின் சி மற்ற எல்லா பழத்தோட நிறைய இருக்கு. இங்கே பாருங்க இப்படி இயற்கையாக எங்கேயாவது உங்களுக்கு வாங்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இது விளைஞ்சிருக்காமா வேண்டாமா? ஓகே ஓகே போதும். ஸோ நல்லா விளைஞ்சிருக்குல்ல. ஓகே ஸோ இந்த மாதிரி கொய்யா வந்து ரோட்டு அருகில் யாராவது வச்சுக்கிறாங்க பக்கத்தில் தோட்டம் இருக்குது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அதை வாஷ் பண்ண கூட அவசியம் கூட கிடையாதுங்க. வாங்கி சாப்பிடலாம். ஓகே வாங்க வாங்கம்மா. ஓகே 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 ஓகே. ஸோ இதை நம்ம ஊக்குவிக்கணுங்க. ரோட்டுக்கு பக்கத்துலேயே இங்கே பாருங்க ரோடு ரோட்டுக்கு பக்கத்துலேயே அவங்க தோட்டம் வளர்த்தி அதன் மூலமாக பறித்து நமக்கு விற்கிறாங்க தாய்மார்கள். அவங்களுக்கு நம்ம அவங்கள நம்ம ஊக்குவிக்கணும். அவங்க விற்கக்கூடிய இந்த கொய்யாவை நம்ம உடனடியாக வாங்கி சாப்பிடணும். வண்டியில் வந்து இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை விட சிறந்த ஒரு பழம் நமக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஓகே ஸோ இது நம்முடைய தேசிய கடமையாக இருக்கிறது. இயற்கை விவசாயிகள் இயற்கையாக விவசாயத்தை பண்ணி இதை வாங்கி நம்ம கொடுக்குறவங்கள நம்ம வந்து பாராட்டணும். அவங்களுடைய இந்த உணவை வாங்கி நம்ம கரெக்டாக சாப்பிடணுங்க. ஓகே யா திஸ் இஸ் மை சின்சியர் ரிக்வெஸ்ட். ஓகே அமுதா வந்து அந்த தோட்டத்தில் கொண்டு போயிட்டு நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து கொய்யாக்காய் பறிச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாம் சேர்த்து 110 ரூபா தாங்க. 110 ரூபா கொடுப்போம். அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் முகக்கவசம் போடுவீங்களா? போகலாம் போகிறத பத்து இருக்குது பயன்படுத்திக்கோங்க. வாட்ச் பண்ணி போடலாம். ஸோ என்ன இது வந்து ஃப்ரீயா? அந்த அன்பை பாருங்க கொய்யாக்காய் ஃப்ரீ. ஓகே ஓகே ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க.